தமிழகத்தில் பெயரளவுக்கு அமலுக்கு வந்தது முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிட்ட பொதுமக்கள் கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கும் பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக சென்னையில் 200 பேருந்துகள் இயக்கம் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு தமிழக சட்டப்பேரவை தலைவராக அப்பாவு தேர்வு துணை சட்டப்பேரவை தலைவராக கு பிச்சாண்டி தேர்வு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு 65 அதிமுக எம்எல்ஏக்களில் 61 பேர் பழனிசாமிக்கு ஆதரவு மதுரை தனியார் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை புதிதாக வரும் உள்நோயாளிகளை அனுமதிக்க தயக்கம் காட்டும் மருத்துவமனைகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றை கிராம உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்வதற்காக 25 மாநிலங்களுக்கு மத்திய அரசு 8,923 கோடி ரூபாய் மானியத்தை அளித்துள்ளது 8,923 கோடி ரூபாய் மானியத்தை அளித்துள்ளது மிக குறைந்த விலையில் 3 வகையான வென்டிலேட்டர்களை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வடிவமைத்து சாதனை படைத்துள்ளது ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்ற விலங்குகளுக்கு உணவளிக்க செல்வோரை அனுமதிக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அஸ்ஸாம் மாநிலத்தின் 15வது முதல்வராக இமந்த பிஸ்வா சர்மா பதவியேற்றார் அவருக்கு ஆளுநர் ஜெகதீஷ் முகி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் கொரோனா தடுப்பூசி முன்னேறிய நாடுகளில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் 10க்கும் மேற்பட்ட பின்தங்கிய நாடுகளுக்கு தடுப்பூசி கிடைக்கவில்லை என உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது இந்திய பசிபிக் கடல் பகுதியில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள 6 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை என அரசுக்கு கடற்படை கோரிக்கை விடுத்துள்ளது கட்டுப்பாட்டை இழந்து பூமிக்கு திரும்பிய சீன ராக்கெட்டின் சிதறிய பாகங்கள் இந்திய பெருங்கடலில் ஆசிய நாடான மாலத்தீவுகள் அருகே விழுந்ததாக சீனா அறிவித்துள்ளது பனிரெண்டாயிரம் ராணுவ வீரர்களின் அணிவகுப்புடன் ஜெர்மனியின் நாஜி படைகளை வென்றதன் 76வது ஆண்டு விழா ரஷ்யாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மியான்மரில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் சூழலில் முந்தைய அரசை சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள் அனைவரையும் ராணுவம் பயங்கரவாதிகளாக அறிவித்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போலீஸ் நிலையங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 7 போலீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக வரும் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் குடிநீர் பால் மருத்துவ சேவை வழக்கம் போல் தொடர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உணவகங்களில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மளிகை காய்கறி பழக்கடைகள் நண்பகல் 12 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டதால் தமிழகத்தின் பல பகுதிகள் வேலை நாட்கள் போலவே இருந்தன அவசியமின்றி வெளியில் சுற்றுபவர்களை பிடித்து எச்சரித்து போலீசார் அனுப்பி வருகின்றனர் செங்கல்பட்டு நகர பகுதியில் முழு ஊரடங்கின் கட்டுப்பாட்டில் மக்கள் வீட்டிலேயே முடக்கும் நிலை ஏற்பட்டது
மேலும் செங்கல்பட்டு நகர பகுதியில் தேவையில்லாமல் இருசக்கர வாகனங்களில் சுற்றியவர்களை காவல்துறையினர் பிடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி காய்கறி வியாபாரத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். அனுமதிக்கப்பட்ட 12 மணியை தாண்டி வியாபாரத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளை போலீசார் எச்சரித்து கடைகளை அடைக்கச் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு காரணமாக பேருந்து நிலையங்கள் வெறிச்சோடின. அத்தியாவசிய பணிகளுக்கு செல்பவர்களா என அடையாள அட்டையை சோதித்தும் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்பவர்களா என கேட்டும் போலீசார் அனுமதி தந்தனர். அனாவசியமாக வரும் வாகன ஓட்டிகளை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். அதேபோல் திண்டுக்கல்லில் முழு ஊரடங்கை முன்னிட்டு காய்கறி சந்தையில் மக்கள் கூட்டம் அதிகமானதால் போலீசார் மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் அறிவுரை வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஊரடங்கின் முதல் நாளிலேயே கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிட்ட இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணமாக ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் நாள் ஒன்றுக்கு டோக்கன் மூலம் 200 அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. கோவை கரும்பு கடை பகுதியில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் வீடு வீடாக டோக்கன் வழங்கியுள்ளனர். அதில் நேரம் தேதி குறிப்பிட்டு அதிக அளவில் கூட்டம் சேராமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல கரூர் மாவட்டத்தில் ரூபாய் 2000 பெறுவதற்கான டோக்கன் வழங்கும் பணியை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். டோக்கன் பெற்றவர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று நிவாரண நிதியை பெற்றுக் கொள்ளலாம் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை டிவிஎஸ் கூட்டுறவு பண்டகசாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் மரக்கடை வீதியில் 2000 ரூபாய் நிவாரணத் தொகைக்கான டோக்கன்களை வீடு வீடாக சென்று விநியோகம் செய்தனர். அப்போது குடும்ப அட்டைதாரர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது குடும்ப அட்டையை காண்பித்து டோக்கன்களை பெற்றுச் சென்றனர். மேலும் டோக்கன்களை பெற்றுச் செல்லும் பொதுமக்கள் இதுகுறித்து கருத்து கூறுகையில் தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த நிவாரணத் தொகை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் ஊரடங்கு காலத்தில் 2000 ரூபாயாக இரு தவணைகளாக பிரித்து வழங்குவது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினர். சென்னையில் அத்தியாவசிய மற்றும் அவசர பணிகளுக்காக 200 மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. அரசின் பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்கள் பணிக்கு வந்து செல்வதற்காக மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக 200 பேருந்துகள் முக்கிய வழித்தடங்களில் இயக்கப்பட்டன. மருத்துவம், பொது சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், பால் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு கட்டுப்பாடின்றி அனுமதிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக ராதாபுரம் தொகுதி திமுக எம்எல்ஏ அப்பாவு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளில் நீண்ட அனுபவம் கொண்டவர். அதேபோல தற்காலிக சபாநாயகராக பதவியேற்ற கீழ்பெண்ணாத்தூர் எம்எல்ஏ கு பிச்சாண்டி துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இருவரும் நாளை மறுநாள் மனு தாக்கல் செய்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துள்ளது. 65 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள அதிமுக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற அதிமுக கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 7ஆம் தேதி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பதில் காரசார விவாதம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இடையே நேரடி கருத்து மோதலும் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் 10ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதன்படி கூட்டமும் நடைபெற்றது. இதில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு 61 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்துள்ளனர்.
மதுரை அரசு மருத்துவமனை கொரோனா சிறப்பு வார்டில் 1561 படுக்கைகள் உள்ள நிலையில் 184 படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ளன. இதனால் புதிதாக சிகிச்சை பெற வருபவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதில் தாமதம் ஏற்படுகிறது. குணமடைந்து வீடு திரும்புபவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே புதிதாக வருபவர்களுக்கு படுக்கை ஒதுக்கப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகளில் மொத்தம் 2262 படுக்கைகள் உள்ள நிலையில் 1107 படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ளன. பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் புதிதாக வரும் உள்நோயாளிகளை அனுமதிக்க தனியார் மருத்துவமனை நிர்வாகங்கள் தயக்கம் காட்டி வருகின்றன. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு மஞ்சள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கியூ பிரிவு மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது சையது உமர் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் மினி லாரியிலிருந்து மஞ்சளை ஏற்றிக் கொண்டிருப்பதைக் கண்ட போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து 1620 கிலோ விரலி மஞ்சளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தூத்துக்குடியைச் சேர்ந்த படகு உரிமையாளர் சையது உமர் கத்தான் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடப் பணிகளுக்காக டெண்டர் நடைமுறை தொடங்கியுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சார்ந்த சமூக ஆர்வலர் பாண்டியராஜா மதுரை எய்ம்ஸ் கடன் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியுள்ளது குறித்தும் கட்டுமான பணிகள் எப்போது தொடங்கும் என்பது குறித்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மதுரை எய்ம்ஸ் கடன் ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் இந்திய மற்றும் ஜப்பான் அரசுகள் இடையே கையெழுத்தானது எனவும் கடன் தொகை மதிப்பு 1536.91 கோடி ரூபாய் எனவும் தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேள்விப்பட்டதில்ல பாம்பே இல்லாத கடல் ஆழக்கடல் தான் இருக்கு அட்லாண்டிக்கா தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தியுள்ள நிலையில் விவசாயம் சார்ந்த பொருட்கள் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் 12 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் முசலமட்டி பூச்சந்தையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பூக்களை சந்தைப்படுத்த கூட்டம் கூட்டமாக குவிந்தனர். பூக்களை வாங்கி செல்லும் வியாபாரிகளும் விவசாயிகளும் சமூக இடைவெளியின்றி ஒரே இடத்தில் குவிந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்றும் வண்ணம் சந்தை பகுதியை வேறு இடத்திற்கு மாற்றியமைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட் சந்திப்பில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் ஆளில்லா உளவு கேமரா பறக்கவிடப்பட்டுள்ளது. இதனை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பகல் 12 மணிக்கு மேல் அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகளும் அடைக்கப்பட்டு முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்பதால் மக்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக மாவட்ட காவல்துறையின் சார்பில் ஆளில்லா ட்ரோன் கேமரா பறக்கவிடப்பட்டு கண்காணிக்கப்படும் என்று கூறினார். மேலும் ஊரடங்கு விதிகளை மீறுபவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியில் செல்வதை தவிர்த்து சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
திருச்செந்தூர் காவல்துறையினர் வாகனங்களில் வரும் பொதுமக்களிடம் ஒலிபெருக்கி மூலம் கொரோனா நோய் தொற்றை தவிர்க்க வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்டறியவும் வாகனங்களில் செல்வோரை கண்காணிப்பதற்கும் ட்ரோன் கேமராவை காவல்துறையினர் உபயோகப்படுத்தினர். சாலையோரம் தங்கியுள்ள ஆதரவற்ற மக்களுக்கு காவல்துறை சார்பில் உணவு பொட்டலங்கள் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு நடைமுறையில் உள்ளதால் தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்கவில்லை என்பதால் இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தீப்பெட்டி ஆலைகள் மூடப்படும் என்று தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அனைத்து தீப்பெட்டி ஆலைகளும் இன்று மூடப்பட்டன. கோவில்பட்டி மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலும் உள்ள பகுதி இயந்திர தீப்பெட்டி ஆலைகள் அதன் சார்பு ஆலைகள் என 2300 ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் 200 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. 400,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தியிருக்கும் நிலையில் தொழில் நிறுவனங்களுக்கு வரும் தொழிலாளர்கள் இருசக்கர வாகனங்களில் வரக்கூடாது என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் ராஜா சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழில் நிறுவனங்களை இயக்க தமிழக அரசு அனுமதி தந்துள்ளது எனவும், அந்த வகையில் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்கள் இயங்கும் என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் தொழிலாளர்கள் யாரும் சொந்த வாகனத்தில் கம்பெனிகளுக்கு வரக்கூடாது என்றும், கம்பெனிகள் சார்பில் வேன், பஸ் போன்றவைகள் மூலம் தொழிலாளர்களை அழைத்து வர வேண்டும் எனவும் ராஜா சண்முகம் கேட்டுக் கொண்டார். கம்பெனிகளுக்கு அருகிலேயே உள்ள தொழிலாளர்கள் காலை 7 மணி முதல் 8:30 வரை நடந்து வரலாம் என்றும், மாலை 7 மணி முதல் 8:30 வரை நடந்து வீடுகளுக்கு செல்லலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். பின்னலாடை துறையில பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ல தான் நாம் கொண்டு போய் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா பல சீசன்களில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஐரோப்பிய நாட்டுக்கும் சரி, அமெரிக்க நாட்டுக்கும் சரி, அது போக உள்நாட்டு தேவைகளுக்கும் இது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதன் அடிப்படையில் வந்து இதுக்கு ஒரு விதிவிலக்கு வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸில் எசென்ஷியல் இண்டஸ்ட்ரியாக கன்சிடர் பண்ணி இதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்ன நிறுவனங்கள் வந்து அவங்கள்ட்டே வாகனம் இருக்கும் பட்சத்தில் அந்த வாகனத்தில் வந்து தொழிலாளர்களையும் ஆஃபீஸ் ஸ்டாஃபையும் கூட்டிகிட்டு வந்துடலாம், அதே மாதிரி கொண்டு போய் விட்டுறலாம். அது இல்லாத தொழிலாளர்கள் வந்து நடந்து வர்ற டிஸ்டன்ஸில் இருந்தாங்கன்னா அவங்க நடந்து வர்றதுக்கு அனுமதி இருக்குது. இந்த நிறுவனங்களில் வந்து எல்லா பாதுகாப்பு அம்சங்களும் கட்டாயம் வந்து கடைபிடிச்சு அதுக்குண்டான உறுதியை வந்து நிறுவனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சில ரேஷன் கடைகளில் கொரோனா நிவாரண நிதி பெறுவதற்கான டோக்கன்களை வாங்க ரேஷன் கடைகளில் தனி மனித இடைவெளி இல்லாமல் அதிகளவில் மக்கள் கூடியதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை பார்த்த ஊழியர்கள் மக்களை களைய செய்து வீடுகளுக்கு வந்து டோக்கன் தருவதாக கூறியதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த மக்கள் கலைந்து சென்றனர். இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் அரியலூர் பூக்கார தெருவில் டோக்கன் வழங்கப்பட்ட போது ரேஷன் அட்டைதாரர்கள் சமூக இடைவெளி இல்லாமல் நெருக்கத்துடன் நின்று டோக்கன்களை பெற்றுச் சென்றனர். ஈரோடு மாவட்டத்தில் காவல்துறையினர் தங்களை கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான உபகரணங்கள் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர், உடல் வெப்பநிலை பரிசோதனை கருவி ஆகியவற்றை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அனைத்து சப் டிவிஷன் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கதுரை, ஈரோடு மாவட்டத்தில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும், கட்டுப்பாடுகளை மீறி வெளியே சுற்றும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சுத்தூர் பேருந்து நிலையத்தில் காட்பாடி காவல்துறையினர் ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது குடிபோதையில் வந்த நபர் ஒருவர் திடீரென காவல்துறை அதிகாரிகளை பார்த்து ஆபாச வார்த்தைகளால் திட்டுவதும், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தங்களை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் மிரட்டும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. முழு ஊரடங்கின் போது பாதுகாப்பு பணியில் உள்ள முன்கள பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தால் பிணையில் வர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்யப்படும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார்.
அரியலூர் மாவட்ட சேவா பாரதி சார்பில் அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் மிகைப்படுத்தும் கருவி வழங்கப்பட்டது. இதனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆக்சிஜன் மிகைப்படுத்தும் கருவியை தொடங்கி வைத்தார். சுமார் 460,000 ரூபாய் மதிப்பிலான இந்த கருவியின் மூலம் ஆக்சிஜன் தேவைப்படும் ஒரே சமயத்தில் இரண்டு பேருக்கு ஆக்சிஜன் வழங்குவதற்கு பயன்படுத்தலாம் எனவும் இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மற்ற அரசு மருத்துவமனைகளுக்கு தங்களுடைய சங்கத்தின் சார்பில் வழங்கப்படும் எனவும் சேவா பாரதி அமைப்பினர் தெரிவித்தனர். கொரோனா பரவுறதுக்கு மக்களிடம் வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து இந்த சமூக இடைவெளி இதெல்லாம் ஃபாலோ பண்ணலை. யாருமே மாஸ்க் போடணும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டாயப்படுத்தி தான் போடணும்னு இல்லை, அவங்கவுங்களுக்குன்னு சுயமாக நம்ம வந்து எப்படி ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரோம், காலில் முள் குத்தும் கல் குத்தும்னு, அது மாதிரி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம் இதில். ரெண்டாவது வந்து சமூக இடைவெளி அப்படிங்கிறத வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மக்களிடையே வந்து கொரோனா பற்றிய விழிப்புணர்வு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது நமக்கெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட்னால தான் வந்து நிறையா வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. தனக்கு வரும்போது தான் அந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு வருது, அதுக்கப்புறம் அவங்க மக்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. அதை நம்ம வந்து முன்னாடியே வந்து அந்த நோய்க்கு என்னென்ன இதெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு இருக்கனால பாதுகாப்போடு அரசு சொல்லக்கூடிய சமூக இடைவெளி இது முகக்கவசம் அணிவது இதெல்லாம் வந்து கடைபிடிச்சா இந்த நோயிலிருந்து நம்ம கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கொரோனா மிக அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு, மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை, சரியான முறையில் அவங்க வந்து இது சுகாதார விதிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை. பஸ்ஸில் போகும்போது அது இதிலெல்லாம் வந்து சரியான முறையில் உட்கார்றதில்ல, நெருக்கி உட்கார்ந்துக்கிறாங்க, முகக்கவசம் போடுறது இல்லை, டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணுறது இல்லை, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூடுமான வரைக்கும் முகக்கவசம் போட்டுக்கிறேன். ரெண்டாவது தனிமைப்படுத்திக்கிறேன். வீட்டில் பெரும்பாலும் நான் வெளியில் ரொம்ப போகிறதில்ல, அந்த முறையில் நான் என்னை பாதுகாத்துக்கிறேன். கொரோனா பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ரொம்ப கிடையாது. மக்கள் வந்து மாஸ்க் அணிஞ்சு தகுந்த இடைவெளி விட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அரசு சொல்கிற விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறதே இல்லை பொதுமக்கள், அதனாலே தொற்று அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. அரசு சொல்கிற விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக 100% வந்து கடைபிடிச்சாங்கன்னா தொற்று இல்லாமலே வந்து நம்ம செஞ்சிடலாம். பொதுமக்கள் வந்து முகக்கவசம் போடுறது கிடையாது, கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க, அதை வந்து எதுவுமே அவங்க வந்து செய்கிறதே கிடையாது. நல்ல முகக்கவசம் போட்டு கூட்டங்களில் நிற்காமல், ஒருத்தர் யாராவது இருமுனா அவங்க பக்கத்தில் இல்லாமல், இருமுறவங்களுமே வந்து துணியோ அல்லது ஏதோ துண்டோ கையோ வச்சுக்கிட்டு இருமணும். திம்முறவங்க வந்து நல்ல முகக்கவசம் போட்டுக்கிட்டு மக்கள் பொதுமக்கள் மத்தியில் திம்மாமல் இருமாமல் எச்சிகள்லாம் துப்பாமல் இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். இப்போ நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எங்கே போனாலுமே முகக்கவசம் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். அந்த மாதிரி எல்லாருமே செஞ்சால் நம்ம கொரோனாவை வந்து மிக சிறப்பாக சீக்கிரமே வந்து இல்லாமல் பண்ணிடலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள ஹோட்டல்கள் தேநீர் கடைகளில் நகராட்சி அலுவலர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஒரு தேநீர் கடையில் பணியாளர் ஒருவர் முகக்கவசம் அணியாமலும் வாடிக்கையாளர் ஒருவரும் டீ குடித்துக் கொண்டும் இருந்ததை கண்ட நகராட்சி அலுவலர்கள் டீ பார்சல் விற்பனை செய்யத்தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறி இருவருக்கும் தலா 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். அபராத தொகை செலுத்த மறுப்பு தெரிவித்து கடை பணியாளருக்கும் நகராட்சி அலுவலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அபராத தொகை செலுத்த மறுத்ததால் கடை பணியாளரின் செல்போனை வாங்கிய போலீசார் நகராட்சி அலுவலரும் கொடுத்தனர். அபராத தொகையை செலுத்திவிட்டு செல்போனை பெற்றுச் செல்லும்படி நகராட்சி அலுவலர்கள் கூறிச் சென்றனர். கொரோனா தொற்று பரவலால் பூ விவசாயிகள் முற்றிலும் வருவாய் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், ஜெயங்கலம், சில்வார்பட்டி, குள்ளப்புறம், சங்கரமூர்த்திப்பட்டி, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மஞ்சள் செவ்வந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது கொரோனா பரவல் காரணமாக கோவில் திருவிழாக்கள் ரத்து உள்ளிட்ட காரணங்களால் பூக்களின் தேவை முற்றிலும் குறைந்ததால் பூக்களை பறிக்காமல் அப்படியே செடிகளில் விவசாயிகள் விட்டுள்ளனர். சென்ற ஆண்டைப் போல இந்த ஆண்டும் கோடையில் பூக்கள் பயிரிட்ட விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் வருவாய் இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இரண்டாவது வார்டு மங்காபுரம் தெற்கு தெருவில் கழிவுநீர் செல்லக்கூடிய கால்வாய்கள் பல மாதங்களாக சுத்தம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த சில தினங்களாக தெருவில் கழிவுநீர் செல்ல வழிவகை இல்லாததால் வீடுகளுக்குள் கழிவுநீர் சென்று தேங்கியுள்ளது. தொடர்ந்து அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஒரு சிறு மழைக்கு கூட நீர் செல்ல வழியில்லாமல் வீடுகளுக்குள் கழிவுநீர் செல்வதோடு சாலையில் முழங்காலுக்கு மேலாக கழிவுநீர் தேங்கியுள்ளது. எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் சுகாதாரத்துறையினரும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு காரை மடக்கி சோதனை செய்ய முயன்றபோது அந்த காரில் இருந்த சிலர் இறங்கி ஓடினர். மீதி உள்ள சிலரை மடக்கி விசாரித்ததில் அவர்கள் இருவரும் சரவணகுமார் மற்றும் கார்த்திக் என்பதும் அந்த காரில் 70 கிலோ கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக 2 பேரை சத்திரப்பட்டி போலீசார் கைது செய்ததோடு கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் 3 இருசக்கர வாகனம் 70 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய 3 நபர்களை சத்திரப்பட்டி போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் முழு ஊரடங்கு காரணமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கியுள்ளனர். இதனால் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மிகப்பெரிய சுற்றுலா தலம் என்பதால் தினசரி 1000கணக்கானோர் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து செல்வது வழக்கம். தற்போது கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதால் ராமேஸ்வரம் திருக்கோவிலை சுற்றியுள்ள 4 ரத வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஈரோடு வாவுசி மைதானத்தில் செயல்பட்டு வந்த காய்கறி சந்தை காலை 7 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் பொது போக்குவரத்திற்கு அனுமதி இல்லாத நிலையில் பெரும்பாலானோர் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் அதிக அளவு சென்று வந்தனர். பன்னீர்செல்வம் பூங்கா, காளை மாட்டு சிலை போன்ற முக்கிய சந்திப்புகளில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். ஈரோட்டில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டும் வாகனங்களில் வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள சிக்காரி மேடில் 1000க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வசிக்கின்றனர். இவர்கள் அனைவரும் கும்பலாகவும் கொரோனா விழிப்புணர்வு இன்றியும் இருந்து வருகின்றனர். இதனால் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் எஃப்என்ஐ என்ற தொண்டு நிறுவனத்தின் கூட்டமைப்பு சிக்காரி மேட்டில் வசிக்கும் நரிக்குறவர் இன மக்களை சந்தித்து கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்கி வீடுதோறும் சென்று முகக்கவசம், சோப் உள்ளிட்டவைகளை வழங்கி அடிக்கடி கை கழுவவும் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை உழவர் சந்தையில் ஆய்வு மேற்கொண்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா அங்கு வியாபாரம் செய்த விவசாயிகளிடமும் காய்கறி வாங்க வந்த பொதுமக்களிடமும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும், அச்சமின்றி கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் என கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் உழவர் சந்தை இருக்கும் பகுதி குறுகலான பகுதி என்பதால் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் தற்காலிகமாக மாற்றி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எம்எல்ஏ முத்துராஜா தெரிவித்தார். வேலூர் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட சைதாப்பேட்டை, சேம்பாக்கம், சலவன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து 5 மாதங்கள் ஆன நிலையில் இதுவரை குடும்ப அட்டை வழங்கப்படவில்லை என தெரிகிறது. எனவே குடும்ப அட்டை வழங்கக் கோரி வேலூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே ஆரணி சாலையில் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் சுப்பிரமணியன் கோவில் தெரு 9வது வார்டில் பாலம் உடைப்பு ஏற்பட்டு சாக்கடை கழிவுகள் சாலை முழுவதும் தேங்கியுள்ளதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக அவ்வப்போது பெய்த கனமழை எதிரொலியால் இப்பகுதி சாலையில் மழைநீருடன் கழிவு நீரும் தேங்கியுள்ளதாகவும் பலமுறை இதுகுறித்து கம்பம் நகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் பயனில்லை எனவும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். த
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணைக்கு மேல் உள்ள எலிவால் அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழையினால் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. கோடை காலங்களில் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் இந்த அருவியின் தோற்றத்தை கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் செல்லும் நிலையில் தற்போது பொது முடக்கம் என்பதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் செல்லாத நிலையில் டம்டம் பாறை பகுதியிலிருந்து எலிவால் அருவியில் நீர் கொட்டி வருவதை பார்க்க ஆட்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு செல்லும் மாநில எல்லைப் பகுதியான நல்லாடை காவல் சோதனைச்சாவடி மற்றும் பொறையார் நண்டலாறு காவல் சோதனைச்சாவடி எல்லைகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அத்தியாவசிய தேவைகளுக்காக வருபவர்களை மட்டுமே மாவட்ட எல்லைக்குள் வருவதற்கு அனுமதிப்பதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் வாகன போக்குவரத்தின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகரில் ஒரே நாளில் ஒரு பெண் உட்பட 3 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தொடர்ந்து அதிகரித்து வரும் உயிரிழப்பால் மக்களிடையே அச்சம் நிலவுகிறது. விருதுநகர் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்து விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் சீனிவாசன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவுப்படி மடத்துக்குளம் காவல்துறையினர் நால்ரோடு பகுதியில் தற்காலிக தங்குமிடம் அமைத்து ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். தேவையில்லாமல் வெளியே வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் 12 மணி வரை செயல்படும் கடைகளுக்கு வரும் பொதுமக்கள் இடைவெளி விட்டும் மாஸ்க் அணிந்தும் வர வேண்டும் எனவும் கடை உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு கிருமி நாசினி கொடுத்து அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்த வேண்டும் எனவும் ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து வருகின்றனர். கோவையில் முழு முடக்கம் அமலுக்கு வந்ததை அடுத்து மாநகர பகுதிகளில் உள்ள கடைகள் வணிக வளாகங்கள் ஆகியவை மூடப்பட்டுள்ளன. நகரின் பிரதான சாலைகள் அனைத்தும் வாகன போக்குவரத்து இன்றி காணப்படுகிறது. அத்தியாவசிய தேவைகள் தவிர அனாவசியமாக வெளியே வருபவர்களை காவல்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் நகரின் முக்கிய பகுதிகளான பழைய பேருந்து நிலையம், கடைவீதி, புதிய பேருந்து நிலையம் மற்றும் பெரியசாமி கடை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவல் உதவி ஆய்வாளர் மாணிக்கம் ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இருசக்கர வாகனங்களில் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். நேற்று சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு உரிய உரிமம் இன்றி இயக்கப்பட்ட 3 ஆம்னி பேருந்துகளை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே போக்குவரத்து அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். அதில் பயணித்த 90% பேரும் மாற்று பேருந்துகளில் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல் காவல் நிலைய போலீசார் எடையூர் கிராமத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது வந்த சரக்கு வேனை மடக்கி சோதனை செய்ததில் அதில் கர்நாடக மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 442 மது பாட்டில்கள் இருந்தது. இதையடுத்து போலீசார் மது பாட்டில்களை கடத்தி வந்த ராஜகுமாரன் மீது வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டத்துக்கு ரெம்டெசிவிர் 300 குப்பிகள் மட்டுமே வருவதாகவும் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தர அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு உள்ளதாகவும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திவ்யதர்ஷினி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் மருந்து விநியோகிப்பது குறித்து அரசிடம் ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த எஸ்ஐ சுரேஷ் கொரோனா தொற்றால் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடலூர் மாவட்டத்தில் ஆம்புலன்ஸ் பற்றாக்குறையால் கொரோனா நோயாளிகளை கூட்டம் கூட்டமாக ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு இதை கவனத்தில் கொண்டு ஆம்புலன்ஸ் சேவையை அதிகப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் எழுந்துள்ளது. ஆம்புலன்ஸ் இல்லாத காரணத்தால் மருத்துவக்குழு செல்லும் வாகனத்தில் வடலூரிலிருந்து கொரோனா நோயாளிகளை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டமாக அழைத்து வரப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
திருத்தணி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் இல்லாததால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க சிரமமாக இருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரனிடம் தலைமை மருத்துவர் கோரிக்கை மனுவை அளித்தார். காரைக்குடி சுப்பிரமணியபுரம் பகுதியில் இயங்கி வரும் தினசரி சந்தையில் வியாபாரிகள் அனுமதிக்கப்பட்ட 12 மணியை தாண்டி வியாபாரத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து வியாபாரிகளை எச்சரித்து கடையை அடைக்கச் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் புதிதாக திருமணமானவர்கள் தங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்க விண்ணப்பித்திருந்த நிலையில் முதல் கட்டமாக பலருக்கு புதிய கார்டுகள் வந்தன. கொரோனா நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் ரேஷன் கார்டு வழங்கப்படாதவர்கள் தங்களுக்கு உடனடியாக புதிய அட்டை தர வேண்டும் என ஓமலூர் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அங்கு வந்த வட்ட வழங்கல் அதிகாரிகள் ஆவண செய்வதாக உறுதியளித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் புதிய ரேஷன் அட்டை வாங்குவதற்கு திருத்துறைப்பூண்டி வட்ட வழங்கல் அலுவலகத்தில் சமூக இடைவெளியின்றி பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் கொரோனா தொற்று பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உதவ புதிய வாட்ஸ்அப் தொடர்பு எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்ற சம்பவங்கள் குறித்து மட்டுமல்ல உடல்நலம் சரியில்லாதவர்களும் அந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர்களுக்கு உடனே போலீசார் தேடி வந்து உதவிகள் செய்வார்கள் என்றும் பத்ரி நாராயணன் தெரிவித்தார். புதிய ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் இயங்கி வரும் உழவர் சந்தையை NCMS மைதானத்திற்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து மாற்று இடத்திற்கு செல்ல மறுப்பு தெரிவித்து உழவர் சந்தை முன்பு வியாபாரிகள் குவிந்து அதிகாரிகளிடம் முறையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு வண்டானம் கிராமத்தினைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி சங்கிலித்துறை இவர் சரிவர வேலைக்கு செல்லாமல் மது போதைக்கு அடிமையானதாக தெரிகிறது. இதனால் அவரது மனைவி குருலட்சுமி தனது குழந்தையுடன் பெற்றோர் வீட்டுக்கு சென்றதால் மனமுடைந்த சங்கிலித்துறை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பசுமந்தனை போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சென்னையில் இருந்து புறப்பட்டு இன்று காலை புதுக்கோட்டை வரை வந்துவிட்டு அதன் பின்பு சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவித்த ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 25 பேரை புதுக்கோட்டை மாவட்ட SP உத்தரவின் பேரில் போலீசார் வாகனங்கள் ஏற்பாடு செய்து வழி அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கொரோனா முழு ஊரடங்கால் உணவு இல்லாமல் சாலையோரம் வசித்து வந்த ஆதரவற்றவர்களுக்கு விஜய் ரசிகர் மன்றத்தினர் உணவு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது சம்பந்தமாக ராமநாதபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வது முக்கியத்துவம் குறித்தும் கபசுர குடிநீர் குடிப்பது குறித்தும் முகக்கவசம் அணிந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை பிரிவை மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூர் அருகே உள்ள நன்னிலம் ஆண்டிப்பந்தல் சன்னாநல்லூர் முடிக்கொண்டான் பூந்தோட்டம் பேரளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பெய்தது. மழையால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தற்போது ஊரடங்கு என்பதால் கடைகள் அடைக்கப்பட்டு பொதுமக்களும் வீட்டுக்குள் இருப்பதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. திருச்சி KK நகர் காஜாமலை மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் ராஜாமணி. இவர் திருச்சி கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது தாய் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்த திருடர்கள் அவரது கழுத்தில் இருந்த 10 பவுன் தாலிச்சையினை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து நவல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடர்களை தேடி வருகின்றனர்.